தூத்துக்குடியில் திருவாதிரை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மார்கழி மாதம் சிவாலயங்களில் திருவாதிரை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த 10 நாட்களாக திருவாதிரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி நடராஜர் கோலத்தில் எழுந்தருளினார். பின்னர் சிவன் கோவில் தலைமைப்பட்டர் செல்வம், சண்முகப்பட்டர் ஆகியோர் சிறப்பு பூஜைகளுக்கு பின் நடன தீபாராதனை செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜரை அம்பாளை வழிபட்டு சென்றனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக திருவாதிரை களி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிவன் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழ்ச்செல்வி, அறக்காவலக்குழு தலைவர் ஏசி செந்தில்குமார், சிவன் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் கந்தசாமி, அறக்காவலர் குழு உறுப்பினர் PSK ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.